ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்களோட திலீப். இது உங்களோட ஃபேவரட் ஷோ கேபி வித் திலீப். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட்ல தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சுதந்திர தினம். உங்க எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்து சொல்லிட்டு நான் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் யாருந்தான் நம்ம பார்க்க போறோம். அவர் யாரு நம்ம அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மாணவ பட்டாளங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் சொல்லிக்கிறேன். உங்களோட பேர் என்ன சார்? அது முதல்ல சொல்லுங்க சார். என் பேர் வந்து சொல்லித்தரவா சொக்கலிங்கம். சொல்லித்தரவா சொக்கலிங்கம்மா? ஆமா, என் ஏர் பேர் வந்து சொக்கலிங்கம் தான். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கல்வியில யானையா இருக்கிறதான். இங்கே யானையா? ஆமா, தேவயானி கேள்விப்பட்டிருக்கியா? அது மாதிரி கல்வி யானை தான் என் பேருன்னு சொல்லுவாங்க தம்பி. ஓஹோ, என்ன சொல்லுத? என்ன சொல்லுவாங்க? அதனால கூப்பிட்டு சொல்லித்தரவா சொல்லித்தரவா சொக்கலிங்கமா ஆயிடுச்சு என் பேரு. நல்லா இருக்கு சார். நாங்க ரிசர்ச் பண்ணிட்டோம் சார். ஆனா வேற மாதிரி கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டியா? அது என்னன்னா சார், நீங்க ஸ்கூல்ல சொல்லித்தரும் போது மத்த டீச்சர்ஸ் எல்லாம் உனக்கு தெரியல சொல்லித்தரவா சொல்லித்தரவா அப்படின்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டோம். தவளம் பேசப்படாது. என்னுடைய மாணவ பட்டாளங்கள் பார்த்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போய் ட்விட்டு போட்டுருவாங்க. ட்விட்டு கேவலம் இன்னும் கேபி திலீப் அசிங்கப்படுத்தி ட்விட்டு போட்டுருவாங்க. எதுக்கு சார்? இப்ப கண்ண மேனுக்கு கண்டபடியே பேசுறதுதான் இப்ப பேச. கையில என்ன சார் புக் வச்சுக்கிறீங்க? இது வந்து தியாக பூமி. தியாக பூமியா சார்? நீங்க ஸ்கூல் டீச்சர் தானே, எது கதை புக்லாம் வச்சுக்கிறீங்க? இல்ல, ஷூட்டிங் சொன்னாங்க பக்கத்துல. ஏதோ ஆன்லைன் தானே ஆயிடுச்சு. இல்ல, ஆன்லைன்ல படிச்சல. அதனால புக் எல்லாம் தூசி தட்டி மேல வச்சிருக்கேன். இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கு இல்லையா? பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து டீச்சர் வந்திருக்கீங்க இல்லையா? இந்த பேண்டமிக்னால எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு. ஆன்லைன் கிளாஸஸ் தான் இப்ப பசங்க வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க எப்படி சார் அடாப்ட் பண்ணி பண்றீங்க? எங்க நான் அடாப்ட் பண்றேன்? அவஸ்தெல்லாம் படுறேன். என்ன பண்ண சொல்லுங்க? புரியலையா எனக்கு? நான் யாரு தம்பி? தம்பி நான் கேட்காம கேட்க தெரியாம கேக்குறேன். நான் யாரு? டீச்சர். வரம்பு எடுத்து பிச்சு விடுவேன். புரியுதா? டீச்சருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. புரியுதா? நாட்டாம டீச்சர் நினைச்சியா? காட்டாம டீச்சர். கழுத்து அறுத்துப்படுவேன். கக்கரவா சிவி வச்சிருக்கேன். என்ன, நான் யாரு? அவ்வேறு ஆரம்ப பாடசாலையில பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தவன், சொல்லி கொடுத்துருந்தவன். என்னைய போய் ஆன்லைன்ல சொல்லி கொடுத்தா எப்படி முடியும்? என்ன சொல்லுத? நான் கட்டதான் சொல்லுதேன். அன்னைக்கு ஒரு கேஸ் போடுதேன்பா. அன்னைக்கு என்ன போடுதேன்? என்ன போடுதேன் எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிய இல்லையா? இல்ல, உன தப்பா இல்லையா? இல்ல, தப்பு இல்ல சார். அவன் என்ன போடுதேன்? சின்ன 10-15 வயசு பசங்களுக்குலாம் வந்து கண்ணு கெட்டு போகாதா போன்ல பார்த்தா அப்படின்னு தானே சார்? நியாயம் தான். இல்லைன்னு சொல்லுதா? இல்லைன்னு சொல்லுடா. புரியுதா உனக்கு? நியாயம் தான். ஆனா 10-15 வயசு பசங்களுக்கே அப்படின்னா எனக்கு 65 வயசு ஆகுது. 65 வயசா? எவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டிருக்க பாரு சார். அப்படி நீங்க நான் இப்படி ரிட்டர்ன் இருக்குமே நேரம் அது வாங்கறதுக்கு ஒரு 10 வருஷம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால வேற ஒண்ணும் இல்ல. நீ ஒன்னு தப்பு நினைக்காத. நீ ஒன்னு தப்பு நினைக்காத. ஏதோ பண்ணி தொலைங்க. நம்மள வந்து கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க, கல்வி யானைன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பேரை நம்ம வந்து பூர்த்தி செய்யணுன்றக்காக நான் என்ன பண்ணேன்னா, மூர்த்தி மூர்த்தின்னு ஒருத்தர் தான். அவனை கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். லேப்டாப் செகண்ட்ஸ்க்கு வாங்கிட்டு வாடான்னா ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு தம்பி. எனக்கு வந்து பசங்க வந்து ஏதாவது சேஷ்டை பண்ணாங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. டஸ்ட் எடுத்து அடிச்சு போடுவேன். இப்போ வந்து ஆன்லைனில் ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒருத்தர் சேகரும் ஒருத்தர் செம்மையாக வாழ் பண்ணுறான். அவன் எனக்கு கெட்ட கோவம் வந்துச்சு. டக்குனு எடுத்து அடிச்சு விட்டேன் டஸ்ட்டை. ஐயோ, என்ன சார் பையன் பாவம் சார். அவனுக்கு ஒன்றும் ஆகலையா? என் லேப்டாப் ஸ்க்ரீனும் ஏன் உடஞ்சி போச்சு? அதுக்கப்புறமா ஃபோன்லேயே எடுக்கலான்னு ஆரம்பிச்சிருந்தோம். அன்னைக்கு என்னாச்சு, ஃபோனில் இப்போ வந்து சனியனுங்களாம் தமத்துல மினியனுங்க மாதிரி தெரியறானுங்க. அதில் நான் எங்கே எவன் பேச்சுறான் எவன் கேள்வி கேட்குறான் ஒன்றுமே புரியலை. அதில் நான் எப்படி பாடம் நடத்துறது? கேள்வி கேட்டால் என்ன சொல்லுதேன்? தெரியாதுன்னு சொல்லுவேன். முகரக்கட்டியை பார்த்தாலே தெரியும் தெரியாதுன்னு சொல்லுவேன். அதை கேட்கல. பொதுவாக கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தெரியும் சொல்லுவாங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பயன்பாடு என்ன சொல்கிறான்? ப்ளீஸ் கம்மகை. கம்மகைன்னு போக வேண்டியதுனா? அது இல்லையா, உனக்கு ஆங்கிலமும் தெரியாதா? அபத்தம். ப்ளீஸ் கம்மகை. அப்புறம் நெட்ஒர்க் ப்ராப்ளம், மை மதர் இஸ் காலிங், அப்படி இப்படின்ட்டு வந்து இஷ்டத்துக்கு பேசுறாடுகப்பா. அவளுங்களை கேட்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல சார். இப்படி வடிஞ்செடுத்த ஒரு முட்டாளா இருக்கீங்க. எப்படி யாரும் முடியும்னு சொல்லுது? யாரும் முடியும்னு சொல்லுது? அதுக்கு தான் நான் உனக்கு எடுத்து வந்தேன். பரம்பெடுத்து முழுக்க பழம் பாரு. நீ அடிச்சு சார். அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார், அது கேட்டு சார். இப்போ குழந்தைங்களுக்கு நீங்க எடுக்கும்போது எப்படி சார் ரைம்ஸ்லாம் சொல்லி தருவீங்க? இது கேட்டியா உருப்படியான கேள்வி?
நான் சொல்லுதன் கேளு. பாட்டு பாடியே சொல்லி கொடுப்பேன் சூப்பரா. அப்படியா சார்? எப்படி சார் பாடுங்க? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ ஷல் மேக் எ பவர் ஸ்டார், ஹவ் ஐ ஷல் மேக் எ பவர் ஸ்டார். ஆமால புதுசா இருக்கும்ல. Twinkle twinkle little star, twinkle twinkle little star, how I shall make a power star, how I shall make a power star. Step up, step up. இருந்தவே கொஞ்சம் மெலடி மெலடிய ரசிக்கிறவங்க இருப்பார்களா, அவங்களுக்கு வந்து வேற ஒரு பாட்டு வச்சிருப்பேன், அது வந்து நான் படிக்கட்டமா இப்போ உங்களுக்கு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, சூப்பரா பசங்க ரசிச்சு ரசிச்சு இது பண்ணுவாங்க சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் இருக்கு சார், நீங்க எதாவது அவார்டு வாங்கிருக்கீங்களா சார்? நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், அதுல முக்கியமான அவார்டு என்னன்னா கலைபவனை பட்டம் வாங்கியிருக்கேன். ஆமா, கலைஞருக்கு தானே கொடுப்பாங்க, கலைஞருக்கு மட்டுமா கொடுத்துருக்காங்க, கமல்ஹாசன் கொடுத்துருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஆள் கொடுத்துருக்காங்க, ஏன் நான் கூட? ஐயோ சார் அது சொல்ல சார், அது நடிகர்கள் அந்த மாதிரி இருந்தா தான் கொடுப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் எல்லாமே எல்லா துறையிலும் நல்லா நல்லா பண்ணுவேன்ல, நானு அதுக்காக கொடுத்தாங்க. சார் இப்போ இந்த புதிய கல்வி திட்டம்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு வந்திருக்கா சார்? வந்திருக்கு வந்திருக்கு வந்திருக்கு. ஆமா, புதிய கல்வி திட்டம்னா அது வந்து அது ஏதோ புதுசா வந்திருக்குப்பா, கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு புரிய வைப்பாங்க அறிஞர்கள், நமக்கு எதுக்கு அது தேவையில்லாமா? உங்க கேட்டேன் பாரு, அது ஏன் தப்பு சார்? ஓகே ஆடியன்ஸ், இவர்கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் அவரோட கேவலமான கதைகள் எல்லாம் நம்ம கிட்ட சொன்னாரு, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஷோ இதோட முடியுது, அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் ஃப்ரம் திலிப் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஷோ கேபி வித் திலிப். சார் ஒரு ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. செல்ஃபியா? இல்லை ஆன்லைன் காலமாயிடுச்சு, எடுத்துக்கோங்க. என்ன பண்றது? கமெண்ட் பண்ணுங்க, அப்புறமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.